மாறவே ஆசைப்படுகிறே என்னை மாற்றிவிடும் மறுமை நேசரே மாறவே ஆசைப்படுகிறே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆதையாகமத்தின் புத்தகம் நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனம் இப்படி சொல்லுகிறது உன் பாவம் வாசல் படியிலே படுத்திருக்கும் என்று சொல்லி பாவம் செய்கிற போது அதனுடைய எதிர்விளைவுகள் நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது ஒரு போக்குவரத்து அதிகாரி இருந்தார் போக்குவரத்து விதிகளை மீறுகிறவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு அபராதம் விதிக்கிறது அவருடைய பணி தன் பணியை செய்து கொண்டிருக்கிற போது ஒரு நாள் ஒரு குடித்து கொண்டு கார் ஒட்டி கொண்டு வந்த ஒருவனை பார்க்கிறார் அவன் அபராதம் விதிக்க முற்படுகிற போது அவன் பணம் கொடுத்து அதிலிருந்து தப்பித்து காரை எடுத்துக்கொண்டு கொண்டு செல்லுகிறான் இவரும் விட்டு விடுகிறார் தன் பணியை முடித்து விட்டு அன்றைக்கு அவர் வீடு திரும்பி கொண்டிருக்கிற போது வழியில் ஒரு கார் மோதி ஒரு பெண் மறித்து கிடக்கிறதை பார்க்கிறார் அருகில் சென்று பார்த்தபோது தன்னுடைய மகள் அந்த விபத்திற்கு காரணமானவன் யார் என்று சொல்லி பார்த்தான் இவர் யாரிடம் பணம் வாங்கி கொண்டு விட்டு விட்டாரோ அந்த அவன்தான் அந்த காரை மோதி அவருடைய மகள மகளுடைய மரணத்திற்கு காரணமாகிறான் ஐயோ என்று சொல்லி கதறுகிறான் கதறி கதறி அழுகிறது என்னுடைய மகளுடைய மரணத்திற்கு நான் காரணமாகிவிட்டேனே என்று சொல்லி கதறர் அவரிடத்திலிருந்து வெளிப்படுகிறது பாருங்கள் சில வேளையில் நாம் செய்கிற சில பாவக் கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாக கடந்து வருகிறதை பார்க்கிறோம் எனவே ஜாக்கிரதை உள்ளவர்களாய் பாவத்திற்கு விலகி நாம் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்வோமாக கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே